நம் சொல்லால் பிறர் மனம் பாதிக்காமல் இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேடி இல்லாதவண்ணா யாரண்ணா? கேடியே செய்யாதவண்ணா. கேடியே செய்யாதவனுக்கு கேடே இல்லை. இசுல்லால் துன்பப்படுத்துதல், செயலால் துன்பப்படுத்துதல், பொருள் வெறியால் துன்பப்படுத்துதல், யான் என்ற கர்வத்தால் துன்பப்படுத்துதல், பிறரை துன்பப்படுத்துக்கணும்னு தான் துன்பப்படத்தான் என்பது ஆசான் சொல்லுவான். தான் என்ற குடும்பம் அவன் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான், உணர்த்துவான். போகாத மகனே, இது தவறான பதவி போறேன். இவன் கேட்பான், என் சொல்லால் பிறர் பாதிக்காதிருக்க அருள் செய்ய வேண்டும், என் செயலால் பிறர் பாதிக்காதிருக்க அருள் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் நான் மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய வேண்டும், அதுக்கு உன் திருவுள் கடாட்சி வேண்டும். உன் திருவுள் கடாட்சி இல்லாமல் பிறருக்கு நான் மகிழ்ச்சியான காரியம் செய்ய முடியாது. ஏனென்றால் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் பிறகு துன்பம் செய்தே மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன கொடிய பாவம் நான் செய்திருக்கிறேன் தாய்! பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வன்மனம் ஏன் எனக்கு வந்தது? நான் என்னடா செய்வேன்? நீ செய்த பாவம் வன்மனமாக மாறியுள்ளது. நன்மனம் அங்கே இல்லை. புண்ணியம் செய்தால் நன்மனம் இருக்கும், பாவம் வன்மனமாக மாறிவிட்டது. பழி வாங்க உணர்ச்சி வந்து விட்டது உனக்கு. ஆசான் தடுத்து விடுவான், மகனே இது குணம், இது கொடுமையான குணம், இது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும், நிறுத்தி அப்படின்னு நில் அப்படிமா. தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவன் இல்லை என்றால் அவன் செய்து கொண்டே மறுபடியும் நரகத்தை செல்வான். அப்போ ஊழ் என்ற அதிகாரம் முன் செய்த வினை காரணமாக வினையை வெல்லலாம். அதே வள்ளுவன் சொல்லுவான், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தோளாந்து உயற்றுவர், ஊழ்வனையும் புறபதிகளை செய்யலாம். அதே வள்ளுவன் சொல்வார், ஊழின் பெருவொழி யாவுல மற்றொன்று சூழினும் தோன் முந்துருண்ணா. ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தோளாந்து உயற்றுவர், சலிக்காமல் முயற்சிப்பவன் ஊழ்வனை ஓட ஓட துரத்த முடியும். நான் அங்கே சொன்னான், இங்கே என்ன முயற்சித்தாலும் குறுக்க நிற்கும். நான் அது வெள்ளுகிட்ட உபாயம் ஒரே ஒன்று, திருவடியை தவிர ஒன்று வழி இல்லை. திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் முன் செய்த வினை உடைக்க முடியும். திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் யமனை வெல்ல முடியும். ஆக திருவருள் துணை கொண்டுதான் தீய குணத்தை பொடியாக்க முடியும். முன் செய்த பாவதனே பொறாம உணர்ச்சி, முன் செய்த பாவதனை பேராசை, முன் செய்த பாவதனே வன் சொற்கள், முன் செய்த பாவதனை கொடுக்கோம் பொடிபட்டு போச்சு. இந்த நான்கு தானே என்னை வஞ்சித்தது. ஐயா என்னை நான்கு வஞ்சித்தது, இன்னும் எனக்கு பொறாம உணர்ச்சி நீங்கவில்லை. என்ன பாவம் செய்த உணவு பொறாம உணர்ச்சி? முன் செய்த வினைப்பயனப்பா, அதனால தான் பொறாம உணர்ச்சி இருக்கு. ஆகவே என் திருவுள் துணை கொண்டு அது வெல்ல வேண்டும், வேறு வழி இல்லை. என் துறை திருவுள் துணை இருந்தால் தான் வெல்ல முடியும். குணக்கேடு நீங்க வேண்டும். அவன் குணக்கேடு அற்றவன், நான் குணக்கேடு ஊற்றவன். குணக்கேடு அற்றவன் திருவடியை கேட்கிறேன், என்னிடம் உள்ள குணக்கேடு என்னை உணர முடியவில்லை, உணர்ந்தாலும் அதை தீக்க முடியவில்லை. உணர்கிறேன், என்ற குணக்கேடு என்னால் உணர முடியும், அதுக்கே புண்ணியம் செய்திருக்கு. என்னுடைய குணக்கேடு உணர்வதற்கே நான் அதுக்கே பல ஜென்மங்கள் பாடுபட்டிருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.